ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீலாஸ் லைஃப் ஸ்டைல் லீலாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறத விட வெல்கம் டு குருநாத சுவாமி கோவில் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குருநாத சுவாமி கோவிலுடைய வைப்ஸாவாக தான் போயிட்டுருக்கு புதன்கிழமை பார்த்திங்கன்னா இந்த தேரோட்டம் புதன்கிழமையிலேருந்து இந்த தேரோட்டமெல்லாம் நடந்துட்டு இருந்தது இது புதன்கிழமையோட புதன் வியாழனில் முடிஞ்சது இப்போ இந்த டூ த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கடைகளுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு ஒரு கடை ரெண்டு கடையில் பாருங்கள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பூச்செடிகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கடைகள் வந்திருக்கு வாங்கலைனாலும் ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தவே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இது பாருங்கள் கள்ளி டைப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்லி நகல் அதை தொட்டு பாட்டு குத்தங்காட்டி டக்குன்னு எடுத்துட்டான் செடிகளை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் நம்ம ஒரே கலரில் தான் பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் பெரிய சைஸில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கர் பீஸ் நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது மொபைல் ஸ்டாண்டு இதுவும் பார்த்திங்கன்னா நிறையா சேல் பண்ணிகிட்ருந்தாங்க பார்த்திங்க இது பஜ்ஜி கடை அதாவது பார்த்திங்கன்னா இந்த கடை தான் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது குருநாத சுவாமி கோயில்னாவே பேரிக்காய் தாங்க ஃபேமஸ்ஸு பாருங்கள் அதுக்கு எத்தனை கடைகள் இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபன் பிளேஸ்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்குமே ஃபன் பிளேஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக ரியலாக இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க இதை கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் பாருங்கள் ரைனோ ரியலாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்தது இந்த காலகிட்ட நகல் போகவே இல்லை அந்தளவுக்கு தத்ரூபமாக ரியல் காலம் மாதிரியே இருந்தது அதனால் பக்கத்தில் போகமாட்டேன்னு சொல்லி பயந்துட்டு இந்த பக்கம் வந்துவிட்டால் பாருங்கள் ஒட்டகம் இருக்குது அடுத்து ஒட்டக சிவிங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக இருந்தது அடுத்து வரி குதிரை நமக்கே பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்தது அதை அப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கங்காரு இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யானை இந்த அனிமல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா காலையும் யானையும் தான் ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது நிஜமாலுமே காலை கெட் அப்பட பார்த்தும் நகல் பயந்துட்டா அடுத்து யானையை பார்த்தும் பயந்துட்டு நாங்கள் பக்கத்தில் நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த கார் தூரி ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடுனா கண்டிப்பாக நீங்களும் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து கலந்துக்குங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ ஷூட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லீலர் ஃபேஸ்புக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்